27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவிவுட் ஓடிடியில், ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபா தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற வெப்சீரிஸோட பேர் வந்து சேவ் த டைகர். என்னடா அது சேவ் த டைகர் வெப்சீரிஸ்ன்னு சொல்லிங்க, டாக்குமெண்ட்ரி பேர் மாதிரி இருக்குது. புலிகளை காப்பாற்றுறதுக்கான கதையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கேட்டிங்கன்னா, இல்லை, இது புலிகளை காப்பாற்றுற கதை இல்லை. சரி, புலிகளை காப்பாற்றுற கதை இல்லைன்னு சொன்னால் இது யாருடைய கதை அப்படின்னா, குடும்பங்களை காக்கும் ஆண் சிங்கங்களின் கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சிங்கங்களே தங்களை புலிகள் தான் சொல்லிக்குது இந்த கதையில். ஸோ இது ரொம்ப டிப்பிக்கலான மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அதுவும் புருஷக்கும் குறிப்பாக புருஷம் கொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற காமெடி வெப்சீரியஸு. இதில் கண்டா ரவின்ற ஒரு கேரக்டர் வந்து பால் ஊத்துட்டுற கேரக்டரு, அது பிரியதிஷை நடிச்சிருக்காரு. ஹேமாவதின்ற அவங்க கொண்டாட்டி, அவருக்கு ஒரு ரெண்டு பசங்க, ஒரு பெண், ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அவர் வந்து ஒரு தடாலடியான, அறத்தான, ஒரு ரவுடிசம் பேசுகிற மாதிரியான ஒரு ஒரு அல்டாப்பு பார்ட்டி, அவ்வளோதான். மற்றபடி அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து கௌதம் மாதிரி, இது அபினவ் கும்மட்டமும் பவானி நடிச்சிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் வந்து விக்ரம் தேவயானி, அவங்க சைதன்யா கிருஷ்ணவன் தேவயானி நடிச்சிருக்காங்க. இந்த மூணு பேர், மூணு கேரக்டர்ஸுமே மூணு விதமான சோஷியல் என்விரான்மெண்ட்ல இருந்து, ஒன்று வந்து ஒரு பொண்ணு வந்து டாக்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்டு அவன் வந்து எப்படியாவது எழுத்தாளர் ஆகணும்னு ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டரு, அவங்க ஒரு வீடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஃபிலிம் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற பையன், அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அதை தவிர அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபெமினிஸ்டான ஒரு லாயர். ஸோ இந்த மூணு பேரும், இந்த மூணு ஆண்களும் எப்படி ஃப்ரெண்டாகிறாங்க, அந்த மூன்று பெண்களும் எப்படி ஃப்ரெண்டாகிறாங்க, ஆண் பெண் உறவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், குறிப்பாக புருஷன் பொண்டாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ஹியூமராக சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க. பிரச்சனையில் மாட்டும்போது அந்த பிரச்சனையை மாற்ற இடத்துல வந்துருக்கிற உயரதிக போலீஸ் அதிகாரி, அவரும் பொண்டாட்டிக்கு பயந்து இருக்கிற ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சவொடனே, உங்கள் மூணு பேரை பற்றி ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொல்லி இவன் ஏன் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக எக்ஸ்ட்ராடனரியான ஹியூமர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு புன்முருளாகவே போயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து எல்லா கேரக்டரும் வடிவமைச்சிருக்காங்க. நல்லா எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக பிரியதர்ஷி கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஷேட்ஸ் உள்ள கேரக்டராக கொடுத்துருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. முக்கியமாக அப்பா அம்மா பேசிக்கிறதை வச்சு குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து எப்படி மதிக்குது அப்படின்றதுக்கெல்லாம் சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சிலது கொஞ்சம் காமெடிக்காக சில எக்ஸ்ட்ராடனரியாக போனாலும் கூட, பட் எங்கேயுமே மிகைப்படுத்தாத ஒரு காமெடியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லையும் வச்சுருக்காங்க. இது முக்கியமான கட்டத்தில் வந்து இந்த கதையை வந்து ஒரு இடத்த சீசன் 2 தொடரணும்னு போட்டிருக்காங்க. அந்த சீசன் 2 தொடரணும்னு போடுற இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த போன 6 எபிசோடும் உங்களை ஒரு போர் அடிக்காமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வெப்சீரிஸு, ரொம்ப கிளீஷியாக இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ரியும் வச்சு எடுத்துருக்கிறது சீரியஸ் இது. இது தெலுங்குலையும் வந்திருக்கு, தமிழில் வந்திருக்கு, எல்லாருமே டப்பாயும் வந்திருக்கு, ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு, சேவ் த டைகர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மூவியூர் ஓடிடி, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகள் இருக்க படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ் இது எல்லாத்தையும் வருஷத்துக்கு 99 ரூபாய்க்கு நீங்கள் பற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 27 பைசா எதாவது கிடைக்குமா? கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.